பொல்ஜி சீரியஸா தான் போட்டுருக்கானுங்கற உள்ள போது வேற கிளாஸே இல்ல அதுக்கு அட நசிங்கி வந்திருக்கு இது வந்து அப்படியே ஒரு சீப் ஃபீலிங் தருது இவன் மூணு மணி நேரம் எடுத்திருக்காடா ராவா இருக்கிறதே அப்படி அடிக்கூடாது அப்ப யூசர் இதை சர்வீஸ் பண்ண கூடாதா சார்ஜிங்லயே ஹோஸ்ட் இதெப்ரோனிக்ஸ் வந்து ஒரு நல்ல ஒரு கம்பெனி வைஃபை வந்து இப்படி இருக்கு சோல்ஜர்ஸ் ஜெப்ரானிக்ஸ் நீங்க 150 ரூபாய் மவுஸ்ல பாத்திருப்பீங்க 250 ரூபாய் கீபோர்ட்ல பாத்திருப்பீங்க 500 ரூபாய் ஸ்பீக்கர்ல பாத்திருப்பீங்க ஏன் 750 ரூபாய் பவர் பேங்க்ல கூட பாத்திருப்பீங்க 30,000 ரூபாய் லேப்டாப்ல பாத்திருக்கீங்களா பாக்குறியா பாக்குறியா மோஸ்ட் சாரி anticipated லேப்டாப் ரிவ்யூ எல்லாரும் ஜெப்ரானிக்ஸ் லேப்டாப் ரிவ்யூ போடுங்க ப்ரோ கேட்டிருந்தீங்க இன்னைக்கு பார்க்க போறோம் இங்க பாருங்க சோல்ஜர்ஸ் நல்லா இருக்குடா லேப்டாப் பாக்குறதுக்கு வெளியே இருந்து மெட்டல் பாடி தான் அதனாலதான் வெயிட்டா இருந்திருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மண்டை மண்டை மீன் சார்ஜரோட மண்டை டைப் சி சார்ஜர் 65 வாட்ஸ் நினைக்கிறேன் ஐயோ உள்ள எஸ்எஸ்டி போடலாம் போல இங்க பாருங்க சோல்ஜர்ஸ் ஆனா நசங்கி வந்திருக்கு பரவாயில்லப்பா எஸ்எஸ்டி எல்லாம் போறாம கொடுத்துருக்கா ஓகே லேப்டாப் வெளியே நின்று இருக்குன்னு பாப்போம் ஆனா ஹிஞ்சி தான் பாத்தீங்கன்னா அதை பாருங்க தூக்குறது மேல தூக்குது நார்மலா இப்படி தான் சீஸ் பண்ணுவோம் இப்படி தூக்கினா தூக்கிடும் நீங்க கிடையாது நீங்க கேட்டது பண்ண நானும் கியூரியஸா இருந்த ஜெப்ரானிக்ஸ் எப்படி பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு ஜெப்ரானிக்ஸ்ன்றது ஓன் மேனுஃபேக்சர் பண்ண மாட்டாங்க இல்லாமல் சைனால இருந்து இம்போர்ட் பண்ணி ரீபிராண்ட் தான் பண்ணுவாங்க பட் இருந்தாலும் ப்ராடக்ட் வந்து எளிய மக்களுக்காக வந்து நல்ல ப்ராடக்ட் நிறைய இருக்கும் சேவை செய்யறதுக்கு அந்த கதையில கீபோர்ட் மவுஸ்ல வந்து ரொம்ப ரேட் அதிகம் கம்மி ரேட்ல கொண்டு வந்ததே ஜெப்ரானிக்ஸ் தான் என்ன சைனால இருந்து கொண்டு வந்தாலும் அதுல ஒரு பெரிய விஷயம் ஏன்னா நம்மளோட சொசைட்டிக்கு அது யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கு ஏன்னா எனக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது ஜெப்ரானிக்ஸ் வந்து ஒரு நல்ல ஒரு கம்பெனி அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல அவங்க லேப்டாப் போடுற அளவுக்கு வந்துட்டாங்கன்னா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்ற ஒரு நல்லது பண்ணிருக்காங்களா இல்ல குவாலிட்டியில நல்லா இது பண்ணிருக்காங்களா அஃபோர்டபுளா அப்படின்றதெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்குல்ல அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்கணும் அதான் என்னோட கியூரியாசிட்டியும் நல்லா இருந்தா சொல்ல போறேன் நல்லா இருந்தா சொல்ல போறேன் அது எல்லாருக்கும் ஒண்ணுதான் டு நாட் அப்போர்டு நோ இஸ் இன்சிடா நினைக்கிறேன் சோல்ஜர்ஸ் ஃபர்ஸ்ட் SSD பாப்போம் அதுக்கு முன்னாடி இருங்க பேட்டரி ரிமூவ் பண்றோம் பேட்டரி ரிமூவ் பண்ணியாச்சு பேர் என்ன போட்டிருக்கு பிவின் அப்படின்னு போட்டிருக்கா இது முன்னாடி கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க பிவின்றது பாத்தீங்கன்னா ஒரு OEM கம்பெனி இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வேற கம்பெனிஸ் SSD மேனுஃபேக்சர் பண்ணி தருவாங்க இதுல இருக்கிற கண்ட்ரோலர் வந்து பாத்தீங்கன்னா SM2259XT2G அப்படின்றது இது ஆக்சுவலா ஒரு சாட்டா கண்ட்ரோலர் என்ன நினைப்பீங்க பார்த்த உடனே NVMe SSD போன்னு அதுதான் கிடையாது சாட்டா SSD தான் என்ன சொல்ற இந்த இடத்துல பெருசா மண்ட மாதிரி வரும்ல அந்த SSD இந்த SSD ஒண்ணுதான் அதே மாதிரி பாத்தீங்கன்னா கண்ட்ரோலர் வந்து சிலிகான் மோஷன் அப்படின்ற கம்பெனி இது OEM கம்பெனியா இருந்தாலும் இவங்களும் வந்து அவுட் சோர்ஸ் தான் பண்ணுவாங்க பட் ஆனா குவாலிட்டி வந்து நாட் அப் டு த மார்க் அது அந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்காது இன்னொரு மேட்டர் அது கீழே SSD கீழே பாத்தீங்கன்னா வைஃபை அண்ட் ப்ளூடூத் அடாப்டர் நான் வந்து இன்டெல் கொடுத்தா பெட்டர்னு சொல்லுவேன் அப்படி இல்லைன்னா மீடியா டெக் கொடுப்பாங்க அது ஓகே தான் அப்படி இல்ல ரியல் டெக் இருக்கும் இது ரியல் டெக் நல்ல கம்பெனி தான் ஆனா இது பேரா சிடி டெக்னு ஒரு கம்பெனி இருக்கு நான் கேள்வியே பட்டதில்ல இருங்க சிடி டெக்னு ஒரு கம்பெனி இருக்கா ஆமா சொல்ற சிடி டெக்னு ஒரு சைனீஸ் கம்பெனி இருக்கு சிடி டெக்னா சைனா டிராகன் டெக்னாலஜி ப்ளூடூத் வந்து 5.0 இருக்கு வைஃபை 5 தான் ரெண்டு ரேம் ஸ்லாட் இருக்கு சொல்ற என்ன ரேம் போட்டுக்கலாம் ரேமோ இது வரைக்கும் கேள்விப்படா ஜுஹோர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட் மாடுல்
சாம்சங்கோட மாடல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க எஸ்இசி. ஆனால் ஆதிகாலத்து மாடலாக இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா நிறைய மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணி காலியாக வேஸ்ட்டாக கிடக்கும். தேர்ட் பார்ட்டி கம்பெனி சாப்பிடுவாங்க, சாம்சங் இருந்து வாங்கி இது மாதிரி கம்மி ரேட்டில் ரேம் பண்ணி வைக்க ஆரம்பிச்சிருவாங்க. இது வந்து 1RX8 1RX16 என்ன கதைன்னு தெரில. இதுக்கப்புறம் வர பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா 38 Wh பேட்டரி தான். ஸோ கண்டிப்பாக இதெல்லாம் வந்து ரொம்ப கம்மி. இதில் 10 hour வந்து சார்ஜ் நிற்கணும்னு போட்டுருக்காங்க. அதெல்லாம் உருட்டு தான் நினைக்கிறேன். டெஸ்ட் பண்ணி பார்த்து தெரிஞ்சு நமக்கு எப்படி தெரியுமா சொல்ஜேஸ், இவங்க எல்லாருமே வந்து அலிபாபா .com இருக்கிற கம்பெனிஸ் தான். இவங்க எல்லாரும் அங்கே செதறி செதறி இருப்பாங்க. அவங்க எல்லாரையும் ஒன்று செத்தது தான் ஜெப்ராடிக்ஸ் பண்ண ஒரு நல்ல விஷயம். என்ன போலாடா வந்து அசம்பிள் பண்ணிட்டு வந்து கணேஷ் ஆகிட்ட கொடுத்துல. கணேஷ் வா, கணேஷ் லேப்டாப் எடுத்துருவோம். ஹாய் சோல்ஜர்ஸ். சோ இன்னொரு காமெடி கட்டுறாரு. ஷாக் வாங்க ரெடியா இருக்கீங்களா? ஏற்கனவே ஷாக் கொடுத்துட்டீங்க, இது அதோட ஷாக்கா இருக்கு. உள்ள போது வேற கிளாஸே இல்ல அதுக்கு. அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்க, நான் கிளம்புறேன். பாய் சோல்ஜர்ஸ். 2 weeks later. தலை வலிக்குதுடா? சரிடா, தலையில தான் வச்சிருக்க. தலை வலிக்குது. சரி, ஒப்பிடா சொல்லியா மாட்டியா? முடியாது மேடம், இது ஆக்சன் மேடம். சோல்ஜர்ஸ், இவங்கிட்ட வந்து லேப்டாப்பை கொடுத்தேன். அந்த லேப்டாப் தானே? அதே லேப்டாப் தான். என்ன சந்தேகப்படுறேன்? பல வாரங்களாக யூஸ் செய்துவிட்டு இப்போ வந்து ஒப்பீனியன் கேட்டால் வந்து உடம்பு சரியில்லைன்னு சொல்கிறார். நான் ஒன்று வேணா கேட்குறேன், அதை மட்டும் சொல்லு. ஓகே, இருக்கு. ஒன்னு இல்ல இங்க பக்கத்துல ஜன்னல் இருக்கு. ஓகே ஃபைன்.
இந்த லேப்டாப் வந்து ஆக்சுவலாக வந்து நான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அது வந்து ஜெப்ரானிக்ஸ் அடிக்கலாம் கூடாது இவங்கிட்டலாம் சொன்னேன், சென்னையிலேருந்து தான் இந்த கம்பெனி உருவாச்சு அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தேன் சொல்லிட்டு. ஆனால் இன்னும் அடிக்கிற மாதிரி சில விஷயங்கள் இவங்ககிட்ட இருக்குது. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ். அதாவது சொல்ஜர்ஸ் சிபிஎ மங்கி அப்படின்ற வெப்சைட்டில் சினிபேச் R23 ஸ்கோர் அவனுக்கு எவ்வளோ கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்கானா, சிவில் கோரில் 1633 கிடச்சிருக்குன்னு இருக்கா, ஆனால் நமக்கு எவ்வளோ கிடச்சிருக்குன்னா 1421 தான். என்ன ப்ரோ ஒரு 200 ஸ்கோர் கிட்ட கம்மியாக இருக்கா, அதுக்கெல்லாம் வந்து அடிக்கணும் அப்படி இப்படின்னு சொல்கிறேன்னு கேட்டீங்கன்னா இருங்க இருங்க. அதுக்கு எதாவது மல்டி கோர் ஒன்று இருக்குது, அவனுக்கு வந்து 6410 கிடைச்சிருக்கு, நமக்கு அது பிறகு 3439 தான் கிடைத்திருக்கிறது. 50% பர்ஃபார்மன்ஸ் வாகா. ஒரு மேட்டர் என்ன அப்படின்னா வந்து இந்த யூசிஎஸ் ப்ராசர் இருக்குல்ல மட்டமான ப்ராசர், ஏன்னா வந்து பர்ஃபார்மன்ஸே கிடைக்காது. அந்த ப்ராசரும் இவந்துல இன்னும் மட்டமாக பர்ஃபார்ம் பண்ணுது. ஏன்னா இவங்க அந்த மாதிரி வந்து கிளாக் டவுன் பண்ணியிருப்பாங்க, டிடிபி கம்மி பண்ணி வச்சிருப்பாங்க, அதுக்கு மேலே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அதுக்கு மேலே போச்சுன்னா இவன் கூலிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும், எக்ஸ்ட்ரா காப்பர் வச்சு ஃபேன் வைக்கணும், அதுக்காக பண்ணியிருக்கான். சரி ஜெப்ரானிக்ஸ் எங்கே பண்ணாங்க, ஜெப்ரானிக்ஸ் வந்து சைனாலேருந்து வாங்கிட்டு வந்தாங்க, சைனாலேருந்து வாங்கிட்டு வந்தால் பண்ணி வச்சிருக்கான். ஸ்ட்ரெஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சிபி யூட்டிலைசேஷன் வந்து ஏறி இருக்கு, அது கூட வந்து நம்மளோட கிளாக் ஸ்பீடும் ஏறி இருக்கு, கோர் டெம்பரேச்சரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 76 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் போகுது, அதே பேக்கேஜ் போகிற பார்த்தினா 21 வாட் வரைக்கும் போகுது. அது போச்சு இல்லையா 21 வாட் வரைக்கும், அப்படி போனதுக்கு அப்புறமா வெறும் ஒரு 41 செகண்ட் கூட அதெல்லாம் தாக்கு பிடிக்க முடியாம கீழே சர்ற இறங்கி 17-18 வாட்ஸ்ல மெயின்டைன் ஆகும். சரி ஓகே இதாவது பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குதான்னு பார்த்தா அப்பயும் வந்து பெரிய பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல. ஆரம்பிக்கும் போது எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2400 ஸ்கோர்ல ஆரம்பிச்சது இந்த டெஸ்ட் பண்ணும்போது, போக 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 எவ்வளோ ஆச்சு 1600 அளவுக்கு போயிடுச்சு. ஸோ ஸ்ட்ரெஸ் பண்ணா ஸ்ட்ராட்டில் ஆகுது, ஈவன் தான் வந்து ஆல்ரெடி இதை அண்டர் கிளாக் பண்ணி வச்சாலுமே. ஸோ இதை GTA 5 நீங்கள் ஆடணும்னு வச்சிங்கன்னா ஆடலாம்னு ஆடலாம், 1080p வந்து பார்த்தீங்கன்னா 35 FPS வந்து வருது நார்மல் செட்டிங்ஸில். அதே மாதிரி வந்து இண்டி கேம்ஸ் ஆடணும்னு பார்த்தீங்கன்னா ஹியூமன் ஃபால் ஃபிளாட் வந்து 50 FPS லோவில் வந்திருக்கு, மீடியாவில் பார்த்தா 43 FPS வந்திருக்கு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபால் கைஸ் வந்து பார்த்தீங்கன்னா லோ செட்டிங்ஸில் 36 FPS கிடைக்குது. கேமிங்கெலாம் இது ஒர்த்து கிடையாது சொல்லிச்சு. ஆக்சுவலாக இது வாங்குறது வந்து எதுக்காகனா எக்ஸலுக்கு தான், வேறு எதுக்கு இல்லை. அந்த எக்ஸல் எக்ஸல் கூட ஹேங் ஆகிடுச்சு, எக்ஸல் ஏதோ பண்ணி இழுத்தோம் ட்ராப் பண்ணோம் அப்படியே ஹேங் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வீடியோ எடிட் பண்ண நினச்சிங்கன்னா வந்து நம்ம பொதுவாக நம்ம யூஸ் பண்ணுற ப்ராஜெக்ட் இருக்கு இல்லையா, அது வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக 5 நிமிஷம் தான் எடுக்கும், இதெல்லாம் 14 நிமிஷம் எடுத்துக்குது. ஸோ அதெல்லாம் வேலைக்கு என்ன 8000 FPS ட்ராப் ஆயிருக்கு ஐயா. நானே 2 நிமிஷத்துக்கு வீடியோ எடுத்தாலே 8000 FPS வந்துடும் 6 FPS-ல. அவன் நம்மளை கலாய்க்கிறான். அதே மாதிரி இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா பார்த்தீங்கன்னா இது யூசிஎஸ் ப்ராசஸ்னால உங்களுக்கு சார்ஜர் கனெக்ட் பண்ணாலும் சார்ஜர் கனெக்ட் பண்ணாலும் ஒரே பர்ஃபார்மன்ஸாக கிடைக்கும், பெரிய டிஃபரன்ஸ் இல்லை. அதே மாதிரி கடைசி வந்து வைஃபை மட்டமாக இருக்குன்னு சொன்னால் அதையும் டெஸ்ட் பண்ண சொல்லிச்சு. நம்ம இங்கே டெஸ்ட் பண்ணல வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே இன்னொரு லேப்டாப் வச்சுட்டு இதையும் வச்சுட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். ஸ்பீட் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 22 MBPS வருது 2.4 GHz-ல, இதில் பார்த்தா 0.98 தான் வருது. என்னோட 1 MBPS கூட வரல டவுன்லோடு. என்ன இது 5 GHz-ல வந்து பார்த்தீங்கன்னா அதில் 108 MBPS வருது, இதில் வந்து 38 தான் வருது. என்ன என்ன வச்சிருக்கேன் உள்ள சிப்பு உள்ள வந்து பார்த்தா ரியல் டெக் தான் இருக்கு, ஆனா ரியல் டெக் ஓடது கிடையாது அது. புது பேக் போட்டு ஸோ ஆக மொத்தத்தில் இந்த லேப்டாப் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கேமிங்க்கு வாங்கக்கூடாது அது உங்களுக்கே தெரியும், வீடியோ எடிட்டிங் வாங்கக்கூடாது அதுவும் உங்களுக்கு தெரியும், ஜென்ரலாகவே ப்ரொடக்டிவிட்டி வாங்கக்கூடாது எதுக்குமே வாங்கக்கூடாது. எதுக்குன்னா வெறும் எக்ஸல் ஷீட்டு அப்டேட் பண்ணுறதுக்கு, குரோமில் வீடியோ பார்க்கறதுக்கு, அப்புறம் வேறு ஏதாவது குரோம்லேயே ஏதாவது பண்ணணும்னா வாங்கலாம். அதே மாதிரி நீங்கள் யாருக்காவது வாங்கி கொடுக்குறப்ப யாருக்கு வாங்கிக்கலாம், ஸ்கூல் பசங்க வாங்கி கொடுக்கலாம், காலேஜ் பசங்களாம் வாங்கி கொடுக்கலாம். காலேஜ் பசங்களாம் கொஞ்சம் காசு போட்டு எச் சீரிஸ் ப்ராசஸ்க்கு தான் வந்து வாங்கி கொடுத்துருங்க, இதை வாங்கி கொடுக்காதீங்க. சரி ப்ரோ வாங்குற அளவுக்கு இது நல்லாயிருக்கான்னு கேட்டிங்கன்னா OEM எல்லாம் கொஞ்சம் வீக்கான OEM, ரொம்ப டம்மியான OEM. SSD வந்து பார்த்தீங்கன்னா எந்த கம்பெனியும் தெரில. இந்த பேனலே வந்து பார்த்தீங்கன்னா லைக் கம்பேரிட்டிவ்லி BYE இனோவெக்ஸ் கம்பேர் பண்ணால் இது அந்தளவுக்கு குவாலிட்டியான பேனல் கிடையாது. அண்ட் பேட்டரியும் ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்கோம், 38 வாட் அவர் கொடுத்துருக்காங்க. 30 மணி நேரம் வேறு 38 வாட் அவர் ஒரு 45 கொடுக்கலாம்ல அப்படின்னு தான் எனக்கு கேட்கணும்னு தோணுது. பட் என்ன அவனை கேட்டு ப்ரோஜனம் இல்லை, ஏன்னா சைனாக்காரன் தானே போட்டு கொடுக்குறது. ஸோ அதனால் வந்து வேறு ஒரு சைனா நண்பர்கிட்ட நீங்கள் வந்து OEM பண்ணிங்கன்னா நல்லா கிடச்சிருக்கும். இதோட ரேட் வந்து 33000 சொல்ஜர்ஸ் i3 மாடல். ஸோ அதுதான் சொல்ஜர்ஸ். ஸோ லேப்டாப் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி வந்து மட்டும்தான் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா PC ராக் ஒப்பினா நான் வாங்கக்கூடாது தான் சொல்லுவேன். உங்களுக்கு மெட்டல் பாடி மட்டும் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை வாங்கலாம், இல்லை எனக்கு உள்ளே இருக்கிறது நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா இதை வாங்க வேண்டாம். இதுதான் எங்களோட ரிவ்யூ.
ஆனால் என்னோட ஒப்பீனியன் நான் இதை வாங்கிறதுக்கு நீங்கள் வந்து 40,000 போட்டு அந்த ஹானர் லேப்டாப் பார்த்தால அந்த மாதிரி லேப்டாப் பார்க்கலாம், அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் கம்பேரிட்டிவ்லி. இப்போ வர எச் சீரிஸ் ப்ராசஸர்ஸ்லாம் வந்து எஃபிஷியன்சி கோரோட வரதுனால எச் சீரிஸ் ப்ராசஸர் ஆன் பேட்டரியில் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிட்டுருக்கு. ஸோ அதை நீங்கள் வாங்கலாம் இதை வாங்குறதுக்கெலாம் பதில். ஸோ நீங்கள் வந்து இந்த லேப்டாப் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வாங்கிக்கலாம் மாட்டிங்களான்றதை கீழே கமெண்ட்டில் போட்டு விடுங்க. அதே மாதிரி பொதுவாக இந்த சைனாலேருந்து வாங்கி ரீசேல் பண்ணுற கம்பெனிகிட்டருந்து லேப்டாப் வாங்குறது கொஞ்சம் தவிர்த்துருங்க, ஏன்னா அவங்க சர்வீஸ்லாம் ஒழுங்காக பண்ண மாட்டாங்க. ஏன் பண்ண மாட்டாங்க, அது அவங்க ப்ராடக்டே கிடையாது. ஓகேங்களா, அவ்வளோதான், வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. ஓகே சார், ஜஸ் உங்களை அடுத்த வாரத்துக்கு பாய்.